நண்பர்களே நான் உங்கள் முத்து உங்கள் கையில் பார்த்தீங்கன்னாக்கா விவோ Z1 ப்ரோ மொபைல் இருந்துச்சுன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கும். அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.70.18 அதோடய ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 175 MB கிட்ட இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 200 MB விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த விவோ Z1 ப்ரோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு 11 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ்லாம் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு 11 பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு நண்பரும் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ 7.70.18 ஆண்ட்ராய்டு 11க்கு அப்புறம் உங்கள் மொபைல் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். ஸோ கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சில பக்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் வந்து ஆண்ட்ராய்டு 11க்கு அப்புறம் நிறைய பக்ஸ் இருந்ததாக சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பிரச்சனைகள் நிறையவே இருக்குது, யாரும் இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி ஆண்ட்ராய்டு 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த பக்ஸ் எல்லாமே இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அண்ட் ஆப் ஓப்பனிங் டைமு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் கமெண்ட்ஸ் மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஸோ இப்போ உங்கள் கையில் விவோ Z1 ப்ரோ மொபைல் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த 7.70.18 இந்த அப்டேட்டை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் எப்படி இருக்குது, அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அண்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஆப் ஓப்பனிங் டைம்லாம் எப்படி இருக்குது, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ எதாவது இருக்கா, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான பிரச்சனைகள் எதாவது இருக்கா எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. அது வந்து மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா vcare@vivo.com நீங்கள் வந்து கண்டிப்பாக இமெயில் பண்ணுங்கள். இமெயில் பண்ணிங்க அப்படின்னாக்கா உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும், அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு 11ல் உங்களுக்கு நிறையா குறைகள் இருக்குதுன்னு சொல்லி நானே நண்பர்கள்கிட்ட சொல்லி இமெயில் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இமெயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உடனடியாக அடுத்த அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களும் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க கம்பெனியும். ஸோ அதனால் என்ன குறைகள் இருக்கோ மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்ன குறைகள் இருக்குது, இந்த அப்டேட் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விவோ Z1 ப்ரோ வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.